ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஐஎன்ஸ் vlog. இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிம்பிளாக ஃபைவ் மினிட்ஸில் எப்படி பிரேக்ஃபாஸ்ட் செய்யலான்னு பார்க்கலாமாங்க இந்த டிஷ்க்கு தேவையான பொருட்கள் நான்கு முட்டைகளை பிளெண்டரில் கொடுத்து உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிடலாம் நம்ம வீட்டிலே கிடைக்கக்கூடிய முட்டை தக்காளி மற்றும் கொத்தமல்லி தழை பட்டர் மிளகு வச்சு எவ்வளோ சிம்பிளாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்யலான்றது தாங்க எங்கள் காட்ட ஒரு பெரிய பெங்களூர் தக்காளியை வாக்கில் ஸ்லைஸ் போட்டுடலாம் தேவையான அளவு பட்டர் டொமேட்டோ சாஸ் தேவையான அளவு சால்ட் அண்ட் பெப்பர் தேவையான அளவு ஒரு நீல பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியது அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு பேனை இப்போ நாம் சூடு பண்ணிடலாம் பேன் சூடான பிறகு நாம் எடுத்து வச்சுருந்த சிறிது வெண்ணெய் எடுத்து அதில் லைட்டாக க்ரீஸ் பண்ணி விடலாம் நாம் ஸ்லைஸ் ஸ்லைஸாக நறுக்கி வைத்த பெங்களூர் தக்காளியை இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நாம் அடுக்கி வைத்திடலாம் தக்காளி நல்லா ஆன பிறகு எடுத்து வச்சுருந்த டொமேட்டோ சாஸை அந்த டொமேட்டோஸ் மேலே நல்லா க்ரீஸ் பண்ணி விடலாம் சால்ட் அண்ட் பெப்பரையும் அந்த டொமேட்டோஸ் மேலே தூவி விட்டுடலாம் டொமேட்டோஸ் சீக்கிரமே வெந்துடும் நாம் நான்கு முட்டைகள் எடுத்துருந்தோம் இல்லைங்களா அதை பிளெண்டரில் கொடுத்து இப்படி நல்லா பீட் பண்ணிவிட்டு அந்த டொமேட்டோஸ் மேலேயே இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றி விடலாம் இப்போது பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாயை நான் அது மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டேன் அந்த பேனோட மூடியை ஏர்டைட்டாக போட்டு மூடி சிம்மில் வச்சிடலாம் டூ மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்ம ஆம்லேட் இப்போது ஃப்ளஃபியாக வெந்து வந்திருக்கோங்க இப்போ பொடித்து வைத்த கொத்தமல்லி தழைகளை தூவி விட்டுடலாம் லெட்டு போட்டு மூடிய பிறகு டூ மினிட்ஸ் கழிச்சை திறந்து பார்க்கலாம் இப்போது நம்மளுடைய ஃப்ளஃபியான டொமேட்டோ ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு காலையில் ஸ்கூலுக்கு லேட் ஆகிடுச்சு பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும்னு நினைக்கிறவங்களா ஆஃபீஸ்க்கு சீக்கிரமாக போகணும்னு நினைக்கிறவங்களா டூ மினிட்ஸில் சிம்பிளாக குயிக்காக ஃபாஸ்ட்டாக இது மாதிரி ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபஸ்ட்டை நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியும் இந்த டிஷ்ஷை ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாகவும் நம்ம எடுத்துக்கலாம் ஸ்கூல்லேருந்து வந்தவுடனே ரொம்ப டயர்டாக இருப்பாங்க இல்லையா அப்போது நம்மளால் குயிக்காக இப்படி ஃபைவ் மினிட்ஸில் ஒரு சிம்பிள் ஈஸி ஸ்நாக்ஸை ப்ரிப்பேர் பண்ண முடியும் நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் Thanks for watching friends.